ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் லைஃப் ஸ்டைல். என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா போது இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பரான ஹாப்பியான டேன்னு தான் சொல்லணும். இன்றைக்கி தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பலாப்பழம் வந்து நிறைய காய்ச்சிருந்துச்சு, பட் நாளைக்கு தான் பறிக்க ஆள் வராங்க. ஸோ தட் நான் நாளைக்கு பறித்த உடனே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மாடி தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மல்லி வந்து நிறைய பூத்திருந்துச்சு. ஆக்சுவலி இதோட ஆப்டான நேம் குண்டு மல்லியா இல்லை அடுக்கு மல்லியான்னு எனக்கு சொல்ல தெரில, பட் நிறைய பூத்திருந்துச்சு. யூஸ்வலாக வந்து 1 or 2 தான் இருக்கும், பட் அம்மா வந்து இப்போ ரீசெண்டாக கட்டிங்ஸ்லாம் போட்டாங்க. ஸோ தட் பார்த்திங்கன்னா நிறைய பூ வந்து இருந்துச்சு. அந்த சைடே போக முடியல, அவ்வளோ கமகமன் செம்ம வாசனை. மைண்டுக்கு மார்னிங் வந்து அவ்வளோ ப்ளசண்ட்டாக ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. சரி சாமிக்கு பறித்து கொண்டு போய் வைக்கலான்னு தான் நான் பறிச்சிட்ருக்கேன். நம்ம வீட்டு பூ, நம்ம வீட்டு காய், அதெல்லாம் நம்ம வந்து பறித்து செய்கிறப்ப அந்த சந்தோஷம் வந்து உண்மையாகவே சூப்பராக இருக்கும். இந்த திராட்சை கொடி வச்சு 1 year கிட்ட ஆக போது இப்போ தான் காய் பிடிச்சிருக்கு. வளர்ந்த உடனே நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன் சூப்பரான டே, ஹாப்பியான டேன்னு சொன்னேன்னு நினச்சிங்களா? அதுக்கு ரீசன் வந்து இதுதானா, இது வந்து ரொம்ப நாளாக வந்து வெயிட் பண்ண ஒரு விஷயம். என்னோடய லில்லி பாண்டில் இந்த 2 கலர் லில்லியும் வந்து ஒரே நாளில் பூக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய நாள் நான் வெயிட் பண்ணது உண்டு. அண்ட் எனக்கு ரொம்ப கூட ஆசை அது பார்க்கணும் சேர்த்து அப்படின்னு. பட் இன்றைக்கி டு மை சர்ப்ரைஸ், சீரியஸ்லி ஐ எம் ஸோ ஹாப்பி. இந்த 2 கலரும் ஒரே நாளில் வந்து ப்ளூமாக இருக்குது. ஒன்று வந்து எல்லோ கலர், அண்ட் இன்னொன்று வந்து என்னோடய ஃபேவரட் ஒயிட் அண்ட் ப்ளூ கலர். இன்றைக்கி மார்னிங் டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா அரிசி புட்டு தான். அது வந்து குழாப் புட்டில் செய்வாங்கள்ல, அப்படி தான் அம்மா செஞ்சாங்க. ஒரு லேயர் வந்து அரிசி மாவு அண்ட் 1 layer ஆஃப் கோக்னட் வச்சு செஞ்சாங்க. வாசனையே கம்ம கம்மன்னு சூப்பராக இருக்குங்க. மார்னிங் அந்த டிஃபன் சாப்பிட்டோம்னா அடிப்புலியான ஒரு நாளாக தான் இருக்கும். அதுவும் எனக்கு எப்பவும் அம்மா அந்த குழாலேருந்து எடுக்கிறப்ப அதை வேடிக்கை பார்க்க ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அதை வந்து ஷூட் பண்ணி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை எடுக்கிறப்ப அந்த தேங்காய் பூ அண்ட் அரிசி மாவோட அந்த வாசனை வந்து நமக்கு அவ்வளோ டெம்டேஷன் உண்டாக்கும் சாப்பிடணும் அப்படின்ட்டு. இன்னைக்கு மார்னிங் வந்து அரிசி புட்டு அண்ட் நாட்டு சக்கரை தான் டிஃபனுக்கு. இன்றைக்கி இவ்வளோ ஹாப்பியாக இருக்குது டே, சரி ஓகே நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு இன்றைக்கி வந்து நான் மாடலர் கிச்சன் வந்து டூர் போட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலி நம்ம வீட்டில் வந்து 2 கிச்சன் உண்டு, ஒன்று மாடியில் ஒன்று கீழ் வீட்டில். மாடி வீட்டில் வந்து நாங்கள் எங்களுக்கு தகுந்தாப்பில் ஆக்சுவலி ஒரு வுட்டன் டேபிளில் தான் கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். கீழ் வீட்டில் தான் வந்துட்டு நான் மாடலர் கிச்சன் வந்து இருக்குது. பட் நம்ம வந்து இப்போ மாடியில் இருக்கவும் கீழே வந்து யூஸ் இல்லாமல் தான் இருக்குது. ஸோ எம்டி கிச்சன் டூர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் ஆஃப் த கிச்சன். ஆக்சுவலாக வந்து மாடுலர் கிச்சன் போடணும்னு தான் ஆசை, பட் எங்கள் ஏரியா சைட் பார்த்திங்கன்னா எல்லாம் சால்ட் வாட்டர். ஸோ தட் நம்ம மாடுலர் கிச்சன் போட்டோம்னா அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம், சீக்கிரம் துரு ஏறிடும், ரஸ்ட் ஆகிடும். அதனால் நம்ம வந்து நான் மாடுலரே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. டைல்ஸ் வந்து ஆக்சுவலி டு மை சர்ப்ரைஸ் எங்கள் அப்பாவோட சர்ப்ரைஸான ஒரு கிஃப்ட்னு தான் சொல்லணும். எனக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால அந்த தீமில் வச்சு அவங்களே செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டைல்ஸு. அதில் வந்து அங்கங்கே வந்து காஃபி கப்போட இமேஜஸ் அண்ட் காஃபி கேப்பிச்சினோன்ற வேர்டிங்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிச்சனோட லெஃப்ட் சைட் ஆஃப் த வால். அப்பர் வால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காஃபி கோட்ஸோடு இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஃபினிஷிங் டைல்ஸ், ரெண்டுமே கிளாஸ் ஃபினிஷிங் டைல்ஸ் தான். இந்த சைடு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு பிளாக் அண்ட் கிரே கலர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த காம்போவில் வந்து ஒயிட் அண்ட் கிரே கலரில் வந்து மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் டைல்ஸ், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த லெஃப்ட் நேராக கிச்சன்லேருந்து உள்ளே வந்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைட் ஆஃப் த டாப் வந்து ஒரு கபோர்டு வச்சுருக்கோம். ஆக்சுவலி இது ஸ்பைஸ் ராக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கோம். இது வந்து ரெடிமேட் கபோர்டு தான். ஸோ நம்ம வேண்டாம் அப்படின்னா கூட நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா நமக்கு வேணும்னா கூட இதே மாதிரி ஒரு கபோர்டு வந்து ஆர்டர் பண்ணி சைடில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். சரி நம்ம யூஸ் பண்ணுற அன்றைக்கி அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நாங்கள் இதோட விட்டாச்சு. இப்போதைக்கு இங்கே இருக்கிற எல்லா கபோர்ட்ஸுமே வந்து நாங்கள் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம அக்கேஷனலாக எடுக்கக்கூடிய கிளாஸ் வியர்ஸ், அக்கேஷனலாக எடுக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் தான் இதில் வச்சுருக்கோம். இந்த ஸ்பைஸ் ராக் கபோர்ட் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து சீ த்ரூ கிளாஸ் தான் போட்டிருக்கோம். ஸோ தட் நம்ம இப்போ ஸ்பைசஸ் எடுக்கிறோம் அப்படின்னா கூட டக்குன்னு எங்கே என்ன இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு சீ த்ரூ கிளாஸ் வழியாக இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம இப்படி போட்டாச்சு. ரெண்டாவது நிறைய கபோர்ட்ஸ் வேணாம் அப்படின்றது அம்மாவோட விருப்பம். ஸோ நமக்கு மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாயிடும். ரெண்டாவது கபோர்ட்ஸ் இருந்தால் நம்மளும் சும்மா இருக்க மாட்டோம் இல்லை, திங்ஸ் நிறையா வாங்கி வாங்கி கொண்டு வந்து சேர்த்துருவோம். ஸோ லிமிட்டட் கபோர்ட்ஸ் இருந்தால் மெயின்டெனன்ஸ் ஈஸியாக இருக்கும், லுக்கும் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். யூட்டிலிட்டி ஸ்பேஸ் வந்து நமக்கு ரொம்ப
சாப்பிட நல்லாயிருக்கும், இல்லைன்னா கச்சா மச்சான்ட்டு இருக்கும். நமக்கும் வந்து ஒரு ஏன்னா குக்கிங் தான் நம்ம முக்காவாசி செலவிக்கக்கூடிய நேரமாக இருக்கும், கிச்சனில் தான் நம்ம நிறையா இருப்போம். ஸோ தட் அங்கே வந்து நீட்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் கொஞ்சம் நமக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ நிறைய கபோர்ட்ஸ் வேண்டாம், பார்த்துட்டு வேணால் கூட நம்ம அடிஷ்னலாக வச்சுக்கலாம்னு சொல்லி தான் இந்த ரெடிமேட் கபோர்ட்ஸ் கான்செப்ட்க்கு ஆக்சுவலாக நம்ம வந்தோம். இப்போ அந்த கபோர்டுக்கு ரைட் கீழே பாட்டம் பார்த்தீங்க அப்படின்னா அவன் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம கவுண்டர் டாப் வந்து இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுது, பெரிய கவுண்டர் டாப் தான் இந்த வாட்டி நம்ம கொடுத்துருக்கோம். இந்த கிச்சன் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரீமாடல் பண்ணுறதுக்கு முன்னாடி கவுண்டர் டாப் ரொம்ப குட்டியாக இருக்கும், ஸோ தட் நமக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவன் பக்கத்துலேயே வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வும் வச்சுருக்கோம். இப்போ கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா லெங்க்தாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இப்போ நிறைய எலக்ட்ரானிக் குட்ஸ் அது லைக் அவன், இண்டக்ஷன் ஸ்டவ், கிரைண்டர், ஜூஸர், மிக்சர் அண்ட் டோஸ்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்து நம்ம ஒரே சைடாக வச்சிடலாம். இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த டோஸ்டர்லாம் தூக்கி மூட்டை கட்டி ஒரு ஓரத்தில் வச்சுருவோம், என்றைக்காச்சும் எடுத்து அதை யூஸ் பண்ணுறப்ப அந்த மிஷினரியும் வீணாக போய்டும், நமக்கும் அந்த வாங்கினதுக்கான பர்பஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. ஸோ இந்த மாதிரி லெங்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்பே பிளான் பண்ணி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த கிச்சன் பொறுத்தவரை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே வந்து க்ளோஸ்ட் கபோர்ட்ஸ், ஸோ தட் சீக்கிரமாக வந்து டஸ்ட் ஆகாது, இன்செக்ட்ஸ் எதுவும் போகும்ன்ற பயம் இருக்காது. நமக்கு வந்து 15 days ஒன்ஸ் வந்து நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா போதும். இப்போ நம்ம பார்த்தோம்ல கவுண்டர் டாப், அதுலேயே வந்து ரைட் சைடு வந்து ஒரு மினி வாஷிங் மிஷின் வச்சுருக்கோம். இந்த வாஷிங் மிஷின் வந்து எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறோம், டூர் போகிறோம், இல்லை எங்கேயா போய் ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வாஷிங்காக நம்ம இதை எடுத்துகிட்டு போயிடலாம். ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு வாஷிங் மிஷின், போர்ட்டபிள் தான். அந்த கார்னரில் வந்து ஒரு ஃப்ளவர் வேஸ் வச்சுருக்கோம். அப்படியே வந்து நம்ம கொஞ்சம் டேர்ன் பண்ணோம் அப்படின்னா சிங்க் ஏரியா வந்து நமக்கு வந்துடும். ஸோ சிங்க் ஏரியா பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ட்ரை மேட் போட்டுக்கலாம், வெசல்ஸ் ட்ரைங் மேட் போட்டுக்கலாம். ஸோ நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து விசாலமாக இருக்கும் இடம், கச்சா முச்சான்னு இல்லாமல் இப்போ குக் பண்ணுறதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ், இப்போ வாஷ் பண்ண வெசல்ஸ்லாம் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ்ன்னு சொல்லி நம்ம அலாட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு யூசேஜ் பர்பஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஆல்ரெடி அந்த சைடு ஒரு விண்டோ பார்த்துருப்பீங்க. இப்போ சிங்க் ஏரியாவுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு குட்டி விண்டோஸ் இருக்கும். இது ஆக்சுவலாக முன்னாடியே இருந்துச்சு இந்த கிச்சனில். ஸோ நாங்கள் அப்படியே இருக்கட்டும், காற்று வரதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுட்டோம். இப்போ இது வந்து ஃபுல்லாக வந்து ஒர்க் ஸ்பேஸ் ஏரியா. ஸோ நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதாகட்டும், இல்லையே எனி சார்ட் ஆஃப் இப்போ சப்பாத்தி மேக் பண்ணுறதாகட்டும், எல்லாத்துக்கும் இந்த ஸ்பேஸ் வந்து ஒர்க் ஸ்பேஸ் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்லைட் டேர்ன் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட கேஸ் ஸ்டவ் வந்து வந்துருச்சு. இங்கே வந்து கேஸ் ஸ்டவ்க்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா சிம்னியும் வச்சுருக்கோம். ஸோ இங்கே ஒர்க் ஸ்பேஸ் வந்து இவ்வளோ நல்லா விசாலமாக இருக்கவோ நம்ம சமைச்சிட்டு டக்குன்னு எடுத்து பக்கத்தில் வைக்கவோ, இல்லை கட் பண்ண இதெல்லாம் இங்கே பக்கத்துலேயே வச்சுட்டு டக்கு டக்குன்னு சமைக்கவோ நமக்கு வந்து வசதியாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த வால் இப்போ எம்டியாக தான் நம்ம விட்டுருக்கோம் இப்போ. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா விண்டோ தவிர வேறு எதுவுமே இல்லை. நமக்கு எக்ஸ்ட்ரா கபோர்ட்ஸ் வேணும், பக்கத்துலேயே வந்து நம்ம இப்போ காஃபி பவுடர்ஸ் இதெல்லாம் வைக்க ரேக் வேணும்னா கூட நம்ம அங்கே பார்த்த மாதிரியே ரெடிமேட் கபோர்ட்ஸ் வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இல்லை இப்போது நிறையா இது ஆக்சுவலி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு 5 years கிட்ட ஆகிடுச்சு. ஸோ இப்போது வந்திருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்றாப்பில் கூட நம்ம வாங்கி ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மாதிரி க்ளோஸ் டோர்ஸ் தான். இங்கே வந்து இப்போ சிலிண்டர் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. பட் நாங்கள் வந்து இப்போ இதை வந்து ஸ்டோரேஜ் கம்ப்ளீட் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம். மாடுலர் கிச்சன் ஆகட்டும், இல்லை நான் மாடுலர் கிச்சன் ஆகட்டும், கிச்சனை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கசகசன்னு கீழே ஊற்றி மேலே ஊற்றி அந்த வாட்டர்னால தான் வந்து நிறைய இன்செக்ட்ஸ் வரதுக்கான ரீசனாகவே இருக்கும். ரெண்டாவது நமக்கே வந்து அது ஒரு ஒர்க் பண்ணுறப்ப வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் எந்த அளவுக்கு முடியுமோ கிச்சன் ஏரியா வந்து ட்ரையாக வைக்கிறதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக அதுக்கு பழக்கப்பட்டிருக்கணும். ஏன்னா ட்ரையாக இருந்துச்சுன்னா அதான் போத் நான் மாடுலர் அண்ட் மாடுலர் ரெண்டுக்குமே வந்து சீக்கிரம் ரஸ்ட் ஆகாது. ரெண்டாவது நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள் இது மாடுலர் கிச்சன் வச்சுருக்கோம் பட் நிறைய காக்ரோச்சஸ் வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து வாஷ் பண்ணிவிட்டு வெசல்ஸை உடனே வந்து ட்ரை பண்ணி மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த காக்ரோச்லாம் வரதுக்கான வாய்ப்பே இருக்காது.
இப்போ இது வந்து சிங்க்குக்கு கீழே இருக்கிற ஏரியா. ஸோ நம்ம இப்போ சிங்க்குக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து நம்ம இங்கே பேஸ்கெட்ஸ் வச்சு கூட அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த கபோர்ட் திறந்து காட்டுறேன். இந்த கபோர்ட் மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாக, எல்லா கபோர்ட்லேயும் அதிலெல்லாம் ஃபுல்லாக டம்ப் ஆகிருக்கவும் நான் காட்ட முடியலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவைடர் நடுவில் ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். இப்போ கீழேயும் ஸ்பேஸ் இருக்குது, மேலேயும் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ தென் நம்ம வந்து வெசல்ஸ், குக்கிங் வெசல்ஸ்லாம் வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஈவன் நம்ம கிரைண்டர்லாம் கூட இங்கேயே வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய ஷெல்ஃப் இருக்கும். டோட்டலாக நான் கீழே கட்டின டோர்ஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் ஷெல்ஃப்ஸ் இருக்கும். ஸோ தட் நமக்கு வந்து அவ்வளோ ஷெல்ஃப்ஸுக்கும் வந்து வெசல்ஸ் வைக்க போகிறது இல்லை. ஸோ நம்ம பர்பஸ்க்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிச்சனுக்கு மேலே ரூஃபில் வந்து லாஃப்ட் சைட் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக அங்கேயும் வந்து இதே மாதிரி க்ளோஸ் டோர்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ லாஃப்ட் ஃபுல்லாத்தையும் வந்து க்ளோஸ் டோர்ஸ் கொடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ அக்கேஷனலாக எடுக்கக்கூடிய திங்ஸ்ன்னு இருக்கோம் இல்லை, அந்த திங்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்லாக நம்ம இதில் வந்து ஸ்டோர் பண்ணிடலாம். ஸோ தேவையான நேரத்தில் மட்டும் நம்ம அதை எடுத்துக்கலாம். ஸோ கீழே எல்லா திங்ஸையும் போட்டு அது வந்து என்ன சொல்கிறது, நமக்கும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம மேலேயே வச்சுக்கலாம். ஸோ இதுதான் ஓவர் வியூ ஆஃப் தி கிச்சன். மினி கிச்சன் தான், பட் நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். லுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாடுலர் கிச்சன் மாதிரி இருக்கும், பட் இட்ஸ் அண்ட் பியோர் நான் மாடுலர் கிச்சன். அண்ட் மெயின்டெனன்ஸுக்கும் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ உங்கள் ஏரியா சைட்லாம் வந்து சால்ட் வாட்டர் அதிகமாக இருக்குன்னா ஐ டெஃபினெட்லி ரெக்கமெண்ட் யூ டு கோ வித் திஸ் டைப் ஆஃப் கிச்சன். பிகாஸ் நான் மாடல் கிச்சன் மெயின்டெனன்ஸ் ரியலி சால்ட் வாட்டர் ஏரியா இருக்கிற சைட் ரொம்ப கஷ்டம். ஸோ உங்களுக்கு இந்த கிச்சன் டூர் பிடிச்சிருந்தா, என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சாய்ஸ் லைஃப் ஸ்டைலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.